ஹலோ கர மசாலா பாய்ஸ் எஸ் பாய்ஸ் வெளிய வந்திருக்கேன்டா பாய்ஸ் அப்ப குடுக்குறியா பிரியாணிக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்காரு கட் பண்ணிட்டோம் அதுக்குள்ள மாஸ்டர் வந்துட்டு இருக்காரு பொருளெல்லாம் எடுத்துட்டு மாஸ்டர் வெறி கொண்டு போயிட்டு இருக்காரு கிணத்துல குதிச்சிடாதீங்க இங்க வாங்க நல்லா பாத்துக்கங்க இது முக்காவாசி இருக்குதுங்களா தண்ணி வந்து முழுசா ஊத்திடுங்க இப்போ ஊற வைக்க வேண்டாம் இதாங்கள சூடு வச்ச போது பாத்திரம் இந்த பாத்திரமே பாத்திரம் தாங்க நாளை அம்சறலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் தக்காளி மெயின் அதான் கறியை நல்லா கழுவிட்டு இருக்காரு கொழுப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்காரு இது இந்த பாய் கடையில் வாங்கின கறி இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து அதிகமாகலாம் கழுக வேண்டாங்க பிளட்டு கிட்டு எல்லாமே அவரே எடுத்துருவார் அதனால நம்ம சும்மா அலசனா மட்டும் போதுங்க இன்றைய கரம் மசாலா பாய்ஸின் பிரியாணி செய்ய பிளேட்டு கொடுங்க ரெண்டு கிலோ பிரியாணி செய்யறீங்களா பாசா இருக்குதுங்க ரவுண்ட் கரெக்டா இல்லைங்க காஞ்ச உடனே இப்போ வந்து வெங்காயம் போடணும் சார் ரெண்டு கிலோ பிரியாணி இல்லைங்க ரெண்டு கிலோ பிரியாணிக்கு வந்து அரை கிலோ வெங்காயம் போடுறோம் அரை கிலோ ஆயில் ஊற்றிருக்கு அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ இல்லைங்க அரை லிட்டர் ஆ சாரிங்க வெங்காயம் பச்சை மிளகு பச்சை மிளகு எத்தனை பச்சை மிளகு போட்டிருக்கீங்க ஒரு 20 பச்சை மிளகு போட்டிருக்கிறேங்க இந்த கொழுப்பு போட்டிருக்காரு இந்த கொழுப்பு எதுக்கு போட்டிருக்கோம்னா நம்ம சிக்கன் பிரியாணி செய்யறோம் அதுல வந்து ஸ்மெல் கரெக்டா இருக்கிறதுக்காக இந்த கொழுப்பு சேர்த்து இருக்கிறோம் நல்லா ஓட்டிட்டு இருக்காங்க இந்த சீடு இவரு தாளிச்சிட்டு இருக்காரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்பூன் ஸ்பூன் லைக் அந்த பெல் பட்டனை கிளிங் போட்டதுக்கு அப்புறம் பச்சை மிளகு வந்து வெள்ளை கலர் இந்த கலர் இருக்கு தெரியுங்களா இந்த மாதிரி எல்லா பச்சை மிளகு ஆனதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும் போட்டுடுங்க போட்டுடுங்க எல்லா பச்சை மிளகு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஆனதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கிறது இல்லை மூடி இருக்கா மூடியில் ஒன்றும் இல்லை இல்லை மூடி இருக்கிறீங்க
லைட்டா தண்ணி லைட்டா லைட்டா தண்ணி புடி கரெக்ட்டா அந்த இஞ்சி வந்து இஞ்சி பாத்தீங்களா பூண்டு சரியாவே அரையல பாத்தீங்களா ப்ளே பண்ணுங்க இது அரையாத பூண்ட பாத்தீங்கனா இப்படி தட்டி தட்டி விட்டீங்கன்னா அது சீக்கிரமா அரைஞ்சிரும் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்போ அரையது பாருங்க இஞ்சி பூண்டு போட்டதுக்கு அப்புறமா வந்து ஒட்டி புடிக்குங்க சட்டியோட ஒட்டி புடிக்கும் அந்த டைம்ல நம்ம ஒரு பாக்கெட் தயிர் அதாவது 10 ரூபாய் பாக்கெட் தயிரை வந்து நம்ம இத ஊத்துறோம் ஸ்மெல் வேற லெவல் இதோட ஸ்மெல் வந்து போணும் போன உடனே 1/2 கிலோ தக்காளி நான் அரைச்சிருக்கேன் அந்த அரைச்ச தக்காளியை இப்படி ஊத்துறோம் मूंजिल अड्जस्ट पड़ोंग प्रयाणी सापड़ना अड्जस्ट पड़ी आगण प्रयाणी रेमडी कूड़े नहीं प्रयाणी पड़ी सेटी टेस्ट टोटल मार दयु से एक्स्ट्रा एक्स्ट्रा एंर सेतें ना इन कलकटो अलग कलकी कलकलम तूकल समेल स्मेल स्मेल पड़ी वे लवल कईपुड़ी पुदीना और कईपुड़ी कोत्तमल्लि மொத்தம் ரெண்டு கைப்பிடி மொத்தம் ரெண்டு கைப்பிடி அவ்வளவுதான் எல்லாம் அறுத்துருங்க அறுத்ததுக்கு அப்புறம் தான் போடணும் முன்னாடியே போட்டீங்கன்னா அவ்வளவுதான் இவர் பாருங்க ரொம்ப நேரமா பிரியாணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர் கிளம்பிட்டாரு லேட் ஆகும் சொல்லி என் கை ரொம்ப பெருசு அதனால ஒரு கைப்பிடி கல்லுப்பு அதாவது முக்கால் தான் போட்டுக்கிறேன் அப்படி சப்போஸ் உப்பு பத்தலன்னு சொன்னா நம்ம கடைசில நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் கரம் மசாலா இதல என்னென்ன போட்டுருக்கீங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இருக்கறேன் ஸ்பூன் ரொம்ப பெருசு டேஸ்ட் சமையா இருக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா மிளகாய் தூள் நீங்க வீட்ல பச்சை குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்க அப்படி சொன்னா 2 ஸ்பூன் நீங்க சேர்த்தீங்கதான் போதும் இப்ப பசங்களோட சேர்ந்து நாங்க சாப்பிடுறதனால நாங்க 4 ஸ்பூன் போடுறோம் कलरबून ஓரத்துல இருந்தா கலந்து சென்ட்ரல் விட்டு கலர்னீங்க அப்படினு சொன்னா நான் விட்டுட்டேன் இல்லங்க சொல்றேங்க கேமரா ஆன் பண்ணிட்டு இருக்கேன் விட்டுருங்க அடி இருந்து விட்டு இப்படி பார்த்தீங்க நீ கலர்ஃபுல்லா இருக்குங்களா வேற லெவல் சூப்பரா இருக்கு பாக்கும்போது சூப்பரா இருக்கு இப்படியே சாப்பிடலாம் மாட்டது வெளிச்சல தண்ணி ஊத்துற உடனே லைட்டா மூடி போடுறோம் தண்ணி கொதிச்சிருக்கும் நம்புறோம் இன்னும் கொதிக்கல இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க
அரிசி கழுவிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஊற வைக்கும் போது நம்ம நல்ல தண்ணியில தான் ஊற வைக்கணும் அரிசியை. அதுக்கப்புறம் நம்ம கழுகும் போது நம்ம உப்பு தண்ணியில கூட கழுகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டும் எந்த ஒரு மாற்றமும் வராது. கொதிக்குது, கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் தம் போட்டுடலாம். போட்டுருவோம் போட்டுருவோம். இது என்ன கிடையாதுங்க, நம்ம ஆரம்பத்தில் சிக்கனோட கொழுப்பு போட்டோம் இல்லைங்களா, அந்த கொழுப்பு தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நம்ம கிளற விதத்தில் தானே இருக்குது, நம்ம ஓரத்தில் போட்டு தான் கிளறோம். அவ்வளோதான், தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. தம் போடுற வேண்டியது வரும். ஹலோ, அரிசி அந்த இலையை இலை வைக்கிறதுனால என்ன ஆகும் அதை சொல்லுங்க. தம் போடுறதுக்கு இலை வைப்போம், இது வந்து ஆரிய காலத்து பழக்கம். போட்டு விடுங்க, வேற ஏதா இருந்தாலும் வெடிச்சு விட்ருங்க. ஓகே, அடுப்பு சிம்முக்கு வச்சுருக்கு, மாஸ்டர் தம் போட்டிருக்காரு பாருங்க. சிலிண்டரே எடுத்து வச்சிட்டாரு, காலி சிலிண்டர். வேறு லெவல் தம்முங்க, லைட்டாக இருக்கணும் மாமா, அதனால் காலி சிலிண்டர் வச்சிட்டாரு. ஒரு 20 நிமிஷம் சூப்பராக, வேறு லெவல் பிரியாணி. அதுக்கே என்ன பார்க்குறீங்க, பயமாக இருக்கு. போகிறோம், தம் உடச்சாச்சு. இப்போ தம் உடச்சாச்சு, இப்போ இருக்குது. நெய் கொடுங்க, நெய், உதய கிருஷ்ணா அசல் நெய். உதய கிருஷ்ணா நெய் விட்டுலாம். விட்டதுக்கு அப்புறமா நம்ம பரிமாறும் போது கிளறிட்டு பரிமாறிக்கலாம். அதுக்கு லைட்டா திருப்பி விட்டுக்கலாம். லைட்டா திருப்பி விட்டோம்னா டெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைங்க, லைட்டை நம்ம திருப்பி விட்டோம்னா அந்த கீழே இருக்கிற ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே மேலே வந்துடும். மேலே இருக்கிற ரைஸ் கீழே கீழே போயிடும். ஆடா 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 சாப்பாடு லைட்டா குழஞ்சு சூப்பரா இருக்குங்க. குழையில கண்டு